அடுத்து வந்து question number 15, we are given marginal revenue function. அப்போ நம்ம revenue function, average revenue function கண்டுபிடிக்கணும். Revenue function என்ன கண்டுபிடிக்கணும்? R of S. Here we are given R dash of S. R dash of S கொடுத்துருக்கு. R of S னு average revenue function R of S divided by S. That is P of X equal to R of X divided by S. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க ஆர் ஆஃப் எக்ஸ் என்ன டைரக்டாவே ஃபார்முலா போயிக்க, அப்படியே இன்டெக்ரல் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் தான் மாறி ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டி எக்ஸ் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க 1500 எக்ஸ் இங்க என்ன வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ தென் த்ரீ எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் சன் கே. இப்போ ரெவன்யூ வந்து எந்த ப்ரூஃபுமே இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கிறேன், வென் அவுட்புட் இஸ் ஜீரோ ரெவன்யூ ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ, நோ ரெவன்யூ நோ அவுட்புட் நோ ரெவன்யூ. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணு, இந்த இடத்துல என்ன இருக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து ஜீரோன்னு சொல்லியாச்சு. ஸோ 1500 இது ஜீரோ அடுத்ததும் ஜீரோ அடுத்ததும் ஜீரோ இங்கே கே. ஸோ இது சிம்பிளே கே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. Therefore, R of X equal to 1500 X minus, இது cancel பண்ணினா, 2X square minus X to K வந்து எழுதக்கூடாது, ஏன்னா K வந்து 0 ஆகும். So, இப்போ R of X கண்டுபிடிச்சது. So, revenue function over. வருவாய் சார்பு, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது average revenue function, question number 8. Question number 15. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்கு. அப்போ ஏஆர் ஆஃப் எக்ஸ் ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அப்படியே ஆர் ஆஃப் எக்ஸ் ஆவரேஜ் அப்படின்னாவே பை எக்ஸ்ட்ரா காமனாகவே நம்ம ஆவரேஜ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ். ஸோ 1500 டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1500 இது கேன்சல் பண்ண வரும் டூ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் தட்.